வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று கடகராசியில் பிறந்தவர்களுக்கு காற்றும் மடிக்கப் போகிறது, காலமும் சாதகமாக இருக்கப் போகிறது, உங்களுடைய காரியமும் கனியப் போகிறது. இந்த மூன்று மாதத்தில் நீங்கள் வேகமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவை ஃபுல்லாக பாருங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கடகராசிக்கு யோக காரகன் என்று சொல்லக்கூடியது குரு பகவான். ஏன்னா கடகராசியில் தான் குருவான் உச்சம் அடைகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய கடகத்திற்கு பத்தாம் வீடான மேச ராசியில் ராகுவோடு இணைந்திருக்கிறார். அந்த குரு பகவான் செப்டம்பர் மாதம் வக்ரம் அடைந்து விடுகிறார். செப்டம்பர் மாதம் வக்ரம் அடையக்கூடியவர் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த நான்கு மாதத்தில் வக்ர நிலையில் தான் இருப்பார். அப்போது செப்டம்பர் மாதம் வரை உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. குறிப்பாக கடகராசிக்கு ஆறாம் வீடான தினத்திற்கும் ஒன்பதாம் வீடான மீனத்திற்கும் மதிவு தான் இந்த குருபோகான் பத்தில் இருக்கிறார். அப்போது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், வேலை கிடைக்காதவர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். செப்டம்பருக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு கிடைப்பது அரிதான ஒரு செயலாக இருந்துவிடும். ஸோ அதனால் அதுக்கு முன்னதாக நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது. இரண்டாவது, வேலையில் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான யோகங்கள் உண்டு, யூஸ் பண்ணிக்கோங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அதற்கு நேரம் சாதகமாக இருக்கிறது. அதே போல தான் ஏதாவது வீடு கட்டணும், இல்லை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்திற்காக கடனை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஹவுசிங் லோனு, நமக்கு தொழில் பிஸ்னஸ் லோனு, இதுக்கெல்லாம் லோன் கிடைக்குமா, அந்த லோனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் தீவிரமாக முயற்சி பண்ணுங்கள், இந்த மூன்று மாதத்திற்குள்ளாக கிடைக்கும். அதுக்கப்புறம் தள்ளி போச்சுன்னா கொஞ்சம் டிலே ஆயிரும். அதே போல தான் உடல் ரீதியாக ஏதாவது குறைகள் இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், நோய் இருந்தால் அது செப்டம்பருக்குள்ளே சரி பண்ணிக்க வேண்டியது கட்டாயம் அவசியம். ஆப்ரேஷன் போன்ற நிலைப்பாடுகள் இருந்தால் அதை தள்ளி போடுற வேண்டாம். அதே போல் ஒன்பதாம் வீட்டுக்கும் அவரை அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு உங்களோட வயது மூத்தவர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும். நல்ல ஒரு வழிகாட்டி கைனஸ் குரு கிடைப்பார். ஸோ அவர்கள் காட்டக்கூடிய வழியில் பயணித்தால் தொழிலில் எதிர்பார்க்காத லாபத்தை உங்களால் பெற முடியும். பத்தில் இருக்கக்கூடிய குரு ராகுவோடு இணைந்திருப்பதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலையோ தொழிலோ பார்க்க நேரிடும். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் செயல் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுங்க, அது சக்ஸஸ் ஆகும். தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்னொரு தொழில் பார்க்கலாமா, சைடில் ஏதாவது வேறு எதுவும் பண்ணலாமா அப்படின்ற ஐடியாவுக்கு வருவீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் கிளிக் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே செஞ்சுக்குங்க. மேலும் இந்த குரு பகவான் 5, 7, 9 இந்த பார்வையுடன் உண்டு. அப்படி 5 பிறகு சிம்மராசியை பார்க்குற உங்களுடைய கடகத்திற்கு அது 2 வீடு. குடும்ப ரீதியாக நன்மைகள் நடைபெறும், சுபகாரியங்கள் நடைபெறும் செப்டம்பர் மாதத்துக்குள்ளாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பு விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும், நீங்கள் எதிர்பார்த்த படிப்பு கிடைக்கும். அசைகின்ற சொத்துக்கள் சிறுக்கி உருவாகும். ஒன்று வண்டி வாகனம், இல்லை கார் போன்ற வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி உத்தியோகம் நல்ல முறையில் அமையும் சரிங்களா. இது எல்லாமே செப்டம்பர் மாதத்துக்குள்ளே தாங்க நேரம் நன்றாக இருக்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயங்களை வேகமாக செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம் உண்டு சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த 4 அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 4 வக்ரம் நிலையில் இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் ஜனவரி மாதம்தான் யதார்த்தமான நிலைக்கு வருகிறார் சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்றது செப்டம்பர் மாதம் வரதான் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.